இல்ல இத வந்து நீங்க Facebookல பாத்துக்கலாம் WhatsAppல கூட பார்க்கலாம் கேட்டாங்க ஒரு சிம்பு பிரச்சனையில ஒரு சாதாரண பிரச்சனைய சங்கு ஊதி 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 பெருசாக்கன அவங்க எல்லாம் ஒரு பெண் சுவாதி என்ற ஒரு பெண் படுகொலை செய்யப்பட்டு இப்படி வந்து ஒரு அசம்பாவித சம்பவம் ஒரு வன்முறை நடந்திருக்கிறது இந்த பெண்கள் அமைப்பு எல்லாம் எங்கே போனது என்று ஊர் கேட்கிறது உலகம் கேட்கிறது ஊடகம் கேட்கிறது பொதுமக்கள் கேட்கிறார்கள் வாட்ஸ்அப் கேட்கிறது Facebook கேட்கிறது எங்கே அவர்கள் எல்லாம் ஏன் குரல் கொடுக்கவில்லை ஆக சிலம்பரசனை திட்டமிட்டு ஒழிக்க வேண்டும் சிலம்பரசனுடைய படம் வாழ் வருகிறதா அதற்கு எப்படி விதிக்கலாம் தடை கோர்ட்ல பத்தின அத்தனை வழக்கு வரும் சிலம்பரசனை நோக்கி ஒரு ஒண்ணுமில்ல இது நம்மால் படமா 27ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 26ஆம் தேதி ஒரு வழக்கு மன்றத்தில் ஒரு வழக்கு அந்த படத்துக்கு தடைன்னு காலையில பெரிய செய்தி போடுவாங்க எப்படியாவது இன்னைக்கு படம் இன்னைக்கு இது நம்மால் படம் வெற்றிகரமாக கிட்டத்தட்ட ஒரு 30 நாளை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சினிமா உலகமே போராடிக்கிட்டு இருக்கு தள்ளாடிக்கிட்டு இருக்குது அல்லாடிக்கிட்டு இருக்கு இதுல இன்றைக்கு சினிமா உலகத்தை தூக்கி நிறுத்துவது எப்படி திரையரங்களுக்கு மக்களே வருவது வர முடியவில்லை கட்டணம் எப்படி இருக்கு சினிமா படத்தோட கட்டணத்தை தாண்டி அங்க இருக்கக்கூடிய பார்க்கிங் வண்டிகளை நிறுத்தினா அவ்வளவு பார்க்கிங் சார்ஜ் அவ்வளவு கட்டணம் வாங்கினா எப்படி சினிமாவுக்கு மக்கள் வருவாங்க இது மக்கள் கேட்கிற கேள்வி சினிமா தியேட்டர்ல டிக்கெட் கட்டணம் இவ்வளவு பார்க்கிங் கட்டணம் இவ்வளவு எல்லாத்துக்கும் மேல உள்ள போய் பாப்கார்ன் வாங்க முடியுமா ஏதாவது பொருள் வாங்க முடியுமா ஒவ்வொரு பொருளும் அந்த விலை விற்குது இன்னைக்கு வழக்கு மன்றத்தில் பொதுநல வழக்கு போடுறாங்க ஏன் ஒவ்வொரு பொருளும் ஒரு பாட்டில் தண்ணீர் 40 ரூபா சார் 40 ரூபா விற்குது தண்ணீர் ஏழை மக்கள் வடிக்கிறார்கள் கண்ணீர் ஒரு பொருளோட விலை 4 மடங்குன்னா அப்ப MRP ரேட் த மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் இருக்குல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை இதுக்கு சினிமா தியேட்டருக்குள்ள ஏன் இவ்வளவு விளைவிக்கிறாங்கன்னு நான் பார்க்கவே இல்லை இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு பொதுநல வழக்குக்கு போகிறார்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு நிலை இருக்கிறது சினிமா தியேட்டர்ல இவ்வளவு கட்டணம் வித்தா ஒரு ஏழை குடும்பம் படம் பார்க்கணும்னா 1000 ரூபாய் அப்ப எந்த நம்பிக்கையில போய் மக்கள் படம் பார்க்க முடியும் அப்ப யார் வேணாலும் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் விலை ஏத்தி விற்கலாமா அப்ப மக்கள் எப்படி படம் பார்க்க முடியும் இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கு எங்களை பொறுத்தவரையில் லட்சிய திமுக மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும் சட்டம் ஒழுங்கு விஷயம் என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமரா இல்லாத ஒரு பெரிய விஷயமா இருக்கும் எந்த மாதிரி பாக்குறீங்க மாநில அரசு மத்திய அரசு நான் என்ன சொல்றேன் நடந்துருச்சு எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா போட்டு கண்காணிக்கப்பட வேண்டும் நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது ஒரு பெண்ணாட்சி அந்த பெண்ணாட்சியிலே ஒரு பெண்ணுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது அந்த அம்மையாருடைய தொகுதியிலே இருந்து சரியான முறையிலே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா நாங்கள் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல நாங்கள் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல ஆனால் அந்த அம்மையார் தொகுதியிலேருந்து சொல்றேன் இந்த நாட்டில் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு வடசென்னையில கூலிப்படை ஏவி விடப்படுகிறது அத்தனை கொலைகள் விடுகிறது என்று எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது இதற்கு தக்க பதிலை ஆளுங்கட்சி சொல்ல வேண்டும் சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் நாங்கள் தான் தமிழுக்காக உயிர் வாழ்கிறோம் என்று பீற்றி கொண்டிருக்கிற பலர் தெருவுக்கு வர வேண்டிய நேரம் அல்லது அவர்கள் தமிழர்கள் இல்லை என்பதையாவது வெளிப்படுத்த வேண்டிய நேரமாகவும் இது வந்திருக்கிறது